கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்காவில் அதாவது கச்சிராப்பாளையத்திலிருந்து மல்லிகைப்பாடி போகிற ரூட்டில் வந்து இந்த மல்லிகைப்பாடி வந்து மல்லிகைப்பாடி ரூட்டில் வரணும். கல்படை தாண்டி அடுத்து மாயம்பாடி பொட்டியம் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்த ரூட்டு. இதில் வந்தீங்கன்னா மாயம்பாடி தாண்டினீங்கன்னா அங்கெல்லாம் அதுக்கந்தான பைக் போகாது, அதில் நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நடந்து நம் பயணத்தை தொடங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ சின்ன திருப்பதி கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். நான், எனது தம்பி, எனது நண்பர் எல்லாம் கிளம்பிட்டோம். இது வந்து ஆற்றை தாண்டிட்டு பிறகு, ஆறு ஓடையெல்லாம் தாண்டிட்டு பிறகு நாங்கள் வீடு சுட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் மேலே ஏறுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு கொஞ்சம் தளவு போயாச்சு, அதாவது பாதி தளவு போனோம். இங்கே ஒரு ஆறு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆற்றை தான் நாங்கள் ஆற்றுலாம் கடந்து கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம். இடையில ஃபால்ஸ் ஏகப்பட்டதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் வரும்போது ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன், அதில் உங்களுக்கு காட்டுறேன். இது கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே இருந்தோம். இது முன்னாடி இருந்த பிக்சரில் வந்து தேர் இழுத்துட்டாங்க, நாங்கள் போகிறதுல தேர் இழுத்து முடிச்சாச்சு. சரி, இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதாவது கல்லாநத்தம் ஓணத்தூர் சைடு அந்தாண்ட சைடு இருக்கமா மக்கள் வர மாதிரி ஒரு வியூஸ். அங்கேருந்து அந்த பாறையிலேருந்து ஒரு பெரிய பாறை, அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே வந்து அடிபெருமாள் கோயில், அதுக்கடுத்து வந்து கோமுதரி கோயில் இருக்கிறது தெரியும். அது மாதிரி ஒரு பாறை ஒன்று நெட்டாக இருக்கிறது தெரியுது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறமேட்டு பேசிட்டு அப்புறமேட்டு தான் கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பார்க்கலாம் எந்த ஒரு பாறை இருக்குங்களா, அந்த பாறை கிட்டன்னு போனால் உங்களுக்கு என்ன கொஞ்சம் பெருசாக தெரியும். வீஸ் வந்து எல்லாமே ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க அந்த கோயிலுக்கு. அவங்க லாக்டவுனால் ஏகப்பட்ட பேர் வரலினாலும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம், ரோடும் போட்டதால் எல்லாமே காரு பைக்கு நடந்து வரவங்க வந்தாங்க. ஆனால் ஃபுல் திருவிழா மாதிரி அழகட்டு இருந்தது, கடைகளும் அதிகமாகவே இருந்தது, எக்கச்சக்கமானது. ஆனால் சாமி தரிசனமும் செமையாக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து படுத்துட்டாரு. இங்கே போய் நான் இருந்துட்டு போகலான்னு சொன்னேன், உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா அவர் படுத்து தூங்கிட்டாரு. ஏன்னா தம்பி அறிஞர்களும் உட்காந்துருக்காரு. ஆனால் கோயிலில் எல்லா வருஷத்துலையும் இந்த வருஷம் இந்த வருஷம் கூட்டமும் அதிகம்தான். நாங்கள் ஏறத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப முடியல, திடீர்னு ஒரு பெரிய மலையில் ஏறணும்னா முடியல. அதனால் போயிருந்தீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டுமா இருந்துருந்தோம். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வியூ பாறைலாம் பார்த்துட்டு இதை நாங்கள் மூணு பேரும் அடுத்து அடுத்து கோயிலை விட்டு இதில் இறங்கி போயிட்டுருவேன். சாமி கும்பிட்டு சாரோட ஃபுல்லாக நேற்று வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம், சாப்பாடுங்க சாப்பிட்டு இது ஒரு இறக்கமான பாதை. சரி, இதில் இது எந்த இடத்துனா இதெல்லாம் தாண்டி கோயிலெலாம் தாண்டி ஒரு பாதி தடத்தில் வந்து மேல் தடத்தில் இருக்குது, பார்க்குறது நல்லாயிருக்கு. ஆனால் மேலே இருந்த மரம் செடி கொடிலாம் வச்சுட்டாங்க, குச்சி அந்த மாதிரி திணைகள்லாம் விதைச்சிட்ருக்காங்க. இதை தடந்தான் இப்போ நாங்கள் கிளம்புறோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்தது ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இடத்த ஒரு சமந்தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணால், என்னுடைய நண்பர் வந்து கொஞ்சம் தளவுக்கு முன்னாடி போயிட்டு உக்காந்துக்கிட்டு திட்டிருந்து நாங்கள் பரவும்போது துக்குன்னு தூக்கி போட்டது. இந்த பாயிண்ட் வந்து வியூ பாயிண்ட், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துதான் இங்கிருந்து பார்த்தா ஆறு அழகாக தெரியும். அந்த ஆறு தான் பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல கலந்து நம்ம அந்த ஊருக்கு இருக்குங்க. அந்த ஊருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போயிடும் அங்கே போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி, திரும்பி இறங்காச்சு. இப்போ வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம பாருங்க ஃபால்ஸ் தான் பார்க்கறது வந்து தண்ணி செதறி அடிக்குது, நல்லா தான் இருக்குது. அங்கே மூணு நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, அதனால் நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பொறுமையாக ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து கீழே இருந்து செவி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே தண்ணியிலேருந்து எடுத்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. தண்ணி தண்ணி அழகாக சிதறு அந்த ஓசைகள்லாம் இருந்தது, நல்லாவே இருந்தது. செம்ம
கம்மியாக சரி இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். கிளம்பணும், கிளம்பி போயிட்டே இருக்கோம். இது வந்து பாதி தரத்துக்கும் முக்கால் காவாசி தான் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கோம், இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த இடத்த வந்து மழை டைமிங்கில் வந்தீங்கன்னா வழுக்கும். எல்லா இந்த தண்ணி இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் வழுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மண் அதிகம் கல்லெல்லாம் கிடையாது, அதாவது நடக்கிற இடத்துல வந்து கல் வந்து பிடிக்க மாதிரி இருக்கும், கல்லில் காவாசினா வழுக்கும். நான் எக்ஸப்ட் பண்ணேன், மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இறங்கும்போது, ஆனால் மழை வரல. அது வரையும் வந்து ஹாப்பி. முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போ ஒரு பாறை ஒன்று, அந்த ஒரு பாறை தான், இந்த பாறை இப்போ இங்கேருந்து பகுதி நேராக இருக்க மாதிரி உங்கள் மொபைல் தான், ஆனால் கொஞ்சம் கிராஸாக சாய்வாக தான் இருக்கும். இதை தாண்டி போனேன். ஃபஸ்ட்டு நான் இதில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போனேன். இந்த டைம் நேராக ஓடித்தேன் வந்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், அதனால் பொறுமையாக தான் வரணும். இல்லை என் ஃப்ரெண்டு ஓடியே ரொம்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழகாக இருக்கும். இந்த இறக்கத்தில் இறந்துட்டு கிளம்பி கிளம்பணும். கிளம்பி ஒரு முடி இறக்கும்போது இறங்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தோம். அப்பயும் கால் கண்ட்ரோல் இல்லை, கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகலான்னு சொல்லி இந்த பக்கெட்டில் நான் வாங்கின பொம்மை ஒன்று நண்பர் வச்சுருந்த கையிலேருந்து பொரியலாம் வாங்கினோம். கடை விதிகள் அதிகமாக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அம்மாதிரி அடிவாரத்தை நோக்கி வந்தாச்சு. அடிவாரத்தை அந்த பின்னாடி பாருங்க, இதான் எங்களை கடந்து வந்த மலை, மேலே ஏறி கீழே இறங்கி ஃபுல் வியூவாக காட்டுற அந்த மலையை. எங்களுடைய பயணித்தவங்கள், பயணித்தவர்கள் வாழைத்தோப்பு கீழே வந்து எல்லாமே போன 2 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப இதெல்லாம் எந்த இல்லை, அதிகம் எந்த மரங்கள் அதாவது பயிர் வைக்காமல் வெறும் இதாக தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் திருத்தி கொஞ்சம் பயிர் வச்சுருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஹாப்பி தான். பாருங்கள் இப்போ தான் மலையில் தான் இப்போதைக்கு என் ஃபஸ்ட்டு என் தம்பி வரான், அடுத்து என் நண்பர் ஓடியாராரு, வேகமும் ஓடியா பிரேக் பிடிக்காது அளவுக்கு வேகமாக வராரு. பாருங்க இந்த மலை தான், இந்த மலையை மேலே ஏறி கீழே இறங்கியாச்சு. மேலே ஏறி அந்தாண்ட ட்ராவல் பண்ணி சாமி தரிசனம் செஞ்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இதுக்கடுத்து ஒரு ஓடைப்பகுதிக்கு நான் சொல்ல போகிறோம். அந்த ஓடைப்பகுதி கடந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஆறு வரும். அந்த ஆட்டை கடக்கும்போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும், இந்த ஓடை வந்து விட்டது. இப்போ வந்து நம்ம ஓடையை கடக்க போகிறோம். ஓடையில் வந்து தண்ணி இல்லை, ஆனால் கற்கள் வந்து அதிகமானது, குளங்களாட்டம் நல்லா உண்டு உண்டு பெரிய பெரியகளாகவும் சின்ன சின்னக்கெல்லாம் இருந்தது. இந்த தண்ணி வந்து எங்கே போகணும்னா அந்த ஆற்றுக்கு தான் போகுது. இந்த ஆறு வந்து எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னா நம்ம காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டிய கோமி யானை சொல்கிற கச்சிராப்பாளையத்தில், அதாவது கச்சிராப்பாளையம் கச்சிராப்பாளையம் லேண்ட்மார்க்காக சொல்லுவோம். ஆனால் கோமி டேம் பரியத்துக்கு பக்க அருகில் உள்ள கோமி டேமுன்னு சொல்லலாம். பார்க்க போகிறோம் கோமி டேம் 2 கிலோமீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் நீளம் வந்து அதிகமாகவே இருக்குது. கொள்ளளவு வந்து 40 அடி வரை கொள்ளளவுகள் இருக்குது. அப்போ பெரிய அணையாக காணப்பட்டது. அந்த அணையிலிருந்து நீர்ப்பாசனத்திற்காக கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் வந்து விவசாயம் செய்கிறாங்க. ஆறுகள்லையும் அதுக்கேற்ற போல இருக்குது. வாய்க்கால் ஒன்று ஆறுகள் ஒன்று பிரிஞ்சு போகுது. அந்த வீவும் காட்டுறாங்க. இந்த ஆறு தண்ணி வந்து கம்மியாக போயிருக்கு, ஓடையில் வந்து கம்மியாக போயிருக்கு. இப்போ நம்ம ஓடையை கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக அவளோடைய இருக்கும் ஆரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஆறு.
ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, நாங்கள் மேலே ஏறும்போது எங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு ஆள் வந்து கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தா அவங்க இப்போ தான் ஆட்டியே கிடக்கிறாங்க. அதான் பெரிய சாக்கு. அது யார் இல்லை, இங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க அவங்களே தான். நீங்கள் தான் வந்து அங்கே பார்த்தோம் கோயிலில். நாங்கள் மேலே ஏறும்போது அவங்க இறங்க ஆரம்பித்தாங்க, ஆனால் இன்னும் இறங்கலை. இந்த ஆற்றுல வந்து பொறுமையாக கிடந்தாங்க. இதில் பெரிய ஆறு, இந்த ஆற்று தண்ணியெல்லாம் கோமிடியாவுக்குலாம் சரி. கோமிடியாவில் வந்து அந்தாண்டு விவசாயத்திற்கும் சிபிரி நீரை பார்த்து வெளியே தாங்க தண்ணி கொள்ளல. ஆனால் கோமி அன்னைக்கு இரண்டு ஆறுகள் போகுது. அதுக்கும் இந்த ஆறு வந்து மாயம்பாடி ஆறுன்னு சொல்லுவோம், அல்லது மல்லிகைப்படி ஆறுன்னு சொல்லுவோம், இது ரெண்டு சொல்லுவோம். அடுத்து வந்து அந்தாண்ட வந்து கல்படி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுலேருந்து தான் தண்ணி வந்து அதிகமாக அந்த ஆற்றுலையும் இந்த ஆற்றுலையும் வந்து போகின்ற தண்ணி தான் கம்மியாக. என் தம்பி வேறே நின்று ஆத்மன் போட்டெடுத்துட்ருக்கான். நான் செல்லு வந்து பயில் வச்சுக்கிட்டேன். பயில் வச்சுக்கிறது தான் இப்படி செல்லு வச்சுக்கல. ப்ளீஸ், நான் கரெக்டாக முட்டிக்கால அளவு யாருக்கும் முட்டிக்கால அளவு தண்ணியாக இருந்தது. என் நண்பர்கள் வந்து கொஞ்சம் வந்து இதுக்கு வரைக்கும் இது பெருமை வந்துச்சு. நான் நன்றித்தான் நினைக்கிறேன். முக்காவாசி என் நண்பர் அந்தாண்ட கடந்துட்டாரு, கடந்து அந்தாண்ட நினைச்சிருக்காரு. நாங்கள் இப்போ நானும் என் தம்பியும் பொறுமையாக ஆற்றை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். கிளம்பின பிறகு பார்த்தீங்கன்னா பக்கத்து அந்த சைடு எல்லாமே நல்லா பச்சை பார்க்கறதுக்கு நல்ல செழிப்பு அழகாக இருந்தது. இதாக பண்ணும்போது ரோடும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. சரி, இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் கொஞ்சம் நேரம் வீடியோவும் எடுத்தோம். நல்லாவே இருந்தது. ரோடெலாம் செம்மையாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்துட்டு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், சாப்பாடு வளர்த்து பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா நடந்தது, நிறைய பேசிக்கிட்டு பேசிகிட்டே வந்தேன். ஜாலிஸ் லைக். சரி, நம்ம மீண்டும் அடுத்த வருடம் பார்க்கலாம். பாய். நீங்க என்ன பண்றீங்க? I'm a traveler. ஓ, டிராவல்ஸ் இருக்கீங்களா? டிராவல், டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, நாட் ரேசிங், ஜஸ்ட் டிராவலிங். ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். நீங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ.